வணக்கம் சார். வணக்கம். இப்போ இந்த சூப்பர் மார்க்கெட் தொடங்கி இருக்கீங்க. இது சென்னையில எத்தனாவதோட கிளை? சென்னையில இது வந்து ஆக்சுவலா வந்து ஃபோர்த் வந்து சூப்பர் ஆக்சுவலா ஆல்ரெடி வந்து துறைப்பாக்கத்துல ஃபர்ஸ்ட் பிரான்ச் ஸ்டார்ட் பண்ணோம். செகண்ட் வந்து முகப்பேர்ல ஸ்டார்ட் பண்ணோம். தேர்ட் வந்து சாம்சங்ல ஸ்டார்ட் பண்ணோம். ஃபோர்த் வந்து சிஐடி நகர்ல ஸ்டார்ட் பண்ணோம். அது நீங்க லொகேஷன் நான் சொல்றது வந்து வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். எல்லாமே வந்து ஒரு கார்னர்ல இருக்கும். ஒன்னு கார்னர்ல இருக்கும், ஒன்னு சென்டர்ல இருக்கும். என்ன ரீசன்னா ஆன்லைன் கஸ்டமர்ஸ் வந்து எங்களோட எய்ம் வந்து ஆன்லைன்ல சென்னையில இங்கிருந்து வந்து ஆர்டர் போட்டாலும் நாங்கள் வந்து எங்களால் டெலிவர் பண்ண முடியும். ஸோ அதனால தான் வந்து அதுக்கு தகுந்தவரைக்கும் வந்து லொக்கேஷன் வந்து சூஸ் பண்ணி நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம். சரி சார், மற்ற கடைகளுக்கும் உங்கள் கடைகளுக்கும் என்ன இதில் வேறுபாடு இருக்கு? இது ரெண்டு வழியாக சொல்லலாம். ஒன்று வந்து இன் ஜென்ரல் வந்து நிறைய ஆன்லைன் ஸ்டோர்ஸ் இருக்கு, நிறைய ஆன்லைன் சூப்பர் மார்க்கெட் இருக்கு. இன்னொன்று வந்து நிறைய வந்து வெறும் சூப்பர் மார்க்கெட்ஸ் இருக்கு, நிறைய சின்ன சின்ன ஸ்டோர்ஸ் இருக்கு. பட் ஆனால் வந்து நம்ம என்னன்னா வந்து ஆன்லைனும் ஆம்னி சேனல் சொல்லி சொல்லுவாங்க. ஆம்னி சேனல்லாம் என்னன்னா வந்து ஆம்னி சேனல்லாம் என்னன்னா வந்து ஆன்லைன் ஸ்டோர் பிளஸ் ரீட்டைல் ஸ்டோர் பெஸ்ட் ரெண்டுத்தோட பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸும் ஒன்னா கொடுத்துருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ என்கிட்ட ஒரு இன்பசார் ஆப் இருக்கு. நான் அதை எடுத்து வந்து இந்த ஸ்டோருக்கு வந்து என்னோட ஆப்ல இருந்து நான் இதை ஸ்கேன் பண்ணலாம். அதோட கரண்டாக அதோட ப்ரைஸ் என்ன, அதோட நியூட்ரிஷனல் வேல்யூ என்ன, அந்த மாதிரி வந்து ஆன்லைனும் ரீட்டைலையும் வந்து இன்டெகிரேட் பண்ணுறது தான் நாங்கள் டிஃப்ரெண்ட்னு சொல்லிட்டு நாங்கள் நினைக்கிறோம். இப்போ வியாபாரிகள் பார்த்தீங்கன்னா இந்த ஆன்லைன் வர்த்தகத்துக்கு எதிராக தான் போராடிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அமேசான் இருக்கட்டும், ஃப்ளிப்கார்ட், இந்த அந்நிய நிறுவனங்களுக்கு எதிராக போராடி சிறு வணிகர்கள் இதனால் பாதிப்பதாக சொல்கிறாங்க. இப்போ நம்மளே ஒரு இதை ஊக்குவிக்கிற மாதிரி இருக்காதா? இது ஆக்சுவலாக வந்து நிறைய பேர் வந்து ஆன்லைன்னா வந்து சரி, இப்போ நம்ம அதிகம் இங்கே இந்திய பொருட்களே நீங்க விற்கிறீங்களா இல்ல அந்நிய பொருட்கள் வந்து தவிர்க்கணும்? கஸ்டமருக்கு வந்து என்ன தேவையோ அதுதான் நாங்கள் இந்த மாதிரி கஸ்டமர் வந்து நிறைய வந்து அந்த மாதிரி பொருள் எதிர்பார்த்தாங்க. நாங்கள் அந்த மாதிரி இது வந்து நாங்கள் டிசைட் பண்ணுறது இல்லை, அசை கஸ்டமர் அவங்க என்ன டிசைட் பண்ணுறாங்க அதுதான் வந்து எங்களால் செய்யணும். உங்கள் பேர் என்னவா இருக்கீங்க? நான் வந்து ராஜராஜன், சிஓவா இருக்கேன்.